Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. In this video, we will check the aloe blouse. We will cut the aloe blouse. We will mark the aloe blouse. We will mark the aloe blouse. We will check 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 the aloe blouse. But ana nariya ver ipdi seiyradanaala na avungalukku eppadi vandu alav eduthu mark pandrathu appdin solren neenga vandu already idhe maari dhaan pannitirukkeenga okay ipdi pannikonga ungalku eppadi vasadhiya irukko andha maari pannunga but idhu vandu na seiyadathu ipo dhaan first time vandu over the door check panni panna poren okay innikku blouse pathinga 37 inch body sutrala ulla cross cutting blouse நம்ம வந்து கட் பண்ண போறோம் இது வந்து லைனிங் ப்ளௌஸ் கிடையாதுங்க வெறும் சாதா ப்ளௌஸ் தான் அந்த கலம்காரி மெட்டீரியல் இருக்குல்ல அதுல தான் நம்ம வந்து தைக்க போறோம் இந்த பர்టిక్యులரா இந்த கலம்காரி மெட்டீரியல் நீங்க தைக்கறப்ப ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் அது நான் கட்டிங் பண்றப்ப உங்களுக்கு அத நான் சொல்றேன் இது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏனா நாங்க இதுவரைக்கும் அந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சோ அதனால நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த ப்ளௌஸ்ல என்ன டிஃபரண்ட் அப்படினா இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்குறவங்களுக்கு அதாவது ஒரு நார்மலான ஹைட்டோட கொஞ்சம் நல்ல கம்மியா இருக்குறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் எப்படி வைக்கணும் அப்படிங்கறது சொல்ல போறேன் ஏனா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட அந்த பேக் போஷன்ல இருக்கிற அளவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதல்ல எந்த வித்தியாசமும் வராது ஆனா ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஹைட் மட்டும் தான் கண்டிப்பா பாடிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமா வரும் அதனால நான் அத மட்டும் எப்படி வைக்கறேன்னு சொல்றேன் சரி ஓகேங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ளௌஸ் எப்படி கட் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்த்தறலாங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாருங்க நான் வந்துட்டு லைனிங் ப்ளௌஸ பின் பக்கமா திருப்பி மடிச்சு போட்டுர்க்கேன் ரெண்டா மடிச்சு போட்டுர்க்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சைடு பாருங்க இந்த தையல் ஒரே நேர்ல இருக்கு அதே மாதிரி இந்த சைடு தையலும் ஒரே நேர்ல இருக்கணும் நான் ப்ளௌஸ் எங்கயுமே இழுக்கல இவங்களோட பாடி உயரம் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச் வரும் பட் ஆனா இப்டி நீங்க நார்மலா வெச்சு பார்க்கறப்ப பாருங்க 13 தான் வரும் சோ நீங்க இதே அளவு தச்சீங்க அப்படினா கண்டிப்பா மேலே ஏறிரும் அதனால இந்த உயரம் மட்டும் செக் பண்றப்ப கொஞ்சம் லைட்டா நீங்க இழுத்து பிடிச்ச மாதிரி தான் எடுக்கணும் அதுவும் நீங்க ஃபுல் வைட் ப்ளௌஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லாவே செக் பண்ணி தான் எடுக்கணும் இப்போ வந்து ப்ளௌஸ் நான் கொஞ்சம் நெகத்திக்கிறேன் நான் மார்க் பண்றது தொந்தரவா இருக்கும் சோ 13.5 இன்ச் பாடி உயரம் இல்லீங்களா தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 14 இன்ச் வைக்கறோம் அடுத்தது பாடி சுற்றளவு பாடி சுற்றளவு எடுக்கறப்போ கண்டிப்பா இழுக்க கூடாது துணியை நீங்க கரெக்ட்டா வந்து அந்த இழுக்காம தான் போட்டு எடுக்கணும் சோ இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட முடியாது ஏனா ஒவ்வொரு தடவை நான் துணி நகுத்துற மாதிரி இருக்கு சோ அதனால நான் அப்படியே தான் எடுக்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இந்த சைடு நான் டேப் புடிச்சிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ இவங்களோட பாடி சுற்றளவு பாத்தீங்கன்னா 21.5 இன்ச் வருதுங்க இது வந்து லைனிங் ப்ளௌஸ் சோ நீங்க எப்படி பாடியில போடுறீங்களோ அதே அளவு தான் இருக்கும் எங்கயுமே லூஸ் கொடுக்காது பட் ஆனா ஃபுல் வயல கூட இந்த கலம்கரி ப்ளௌஸ் மட்டும் தாங்க ரொம்ப லூஸ் கொடுக்குது போட்டா அது நீங்க லைனிங் வெச்சு தச்சாலும் ஓகே இல்ல வெறும் ப்ளௌஸ் தச்சாலும் ஓகே ரொம்ப ரொம்ப தொலதொல நாயிடுது நான் இதே கஸ்டமருக்கு தான் உங்க ஃபர்ஸ்ட் அளவு கொடுத்ததே இதே ப்ளௌஸ் தான் கொடுத்தாங்க சேம் இதே அளவு தான் தச்சு கொடுத்தோம் பட் انا அவங்க போட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து சொல்லிட்டாங்க இங்க பாருங்க இவ்ளோ லூஸா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்தா அவ்ளோ லூஸ் கிட்டத்தட்ட ஒரு சைடே 1 இன்ச்சுக்கு பக்கம் புடிச்சு இந்த இடத்துல பாடி கிட்ட இடுப்பு கூட கம்மியாதான் பட் انا பாடி கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு பக்கம் இவ்ளோ புடிச்சனா பாத்துக்கோங்களே சோ அந்த அளவுக்கு லூஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க ஈவன் நானுமே ஸ்டிட்ச் பண்ணி போட்டுருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ எப்பவுமே கலம்காரி ப்ளௌஸ் தைக்கறப்ப மட்டும் நீங்க தாராளமா 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் நீங்க கம்மி பண்ணியே தைக்கலாங்க கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும் இது நாங்க ஃபேஸ் பண்ணனது சோ அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தைச்சு ஒருவேளை கரெக்ட்டா இருந்துச்சுனா ஓகே விட்டுருங்க அதுக்கு வந்து நான் எதுமே சொல்லல ஆனா நிறைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் அப்படியே லூஸ் கொடுக்குது
ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து பாடி சுற்றளவு 21.5 இன்ச் இருந்தது பார்த்தீங்களா, நான் கிட்டத்தட்ட 1 இன்ச் கம்மி பண்ணுறேன். அதாவது 20.5 இன்ச் வைக்கிறேன் நான். ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பிளவுஸ் தைக்கிறப்ப இது அலத்தியாக கொடுக்குறப்ப அவங்க கலம்கறி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தைச்சப்பெல்லாம் அதை நம்ம நாங்கள் டைட் பண்ணி கொடுத்துட்டோமா, ஸோ கரெக்டாக இருக்குதுன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய கலம்கறி தான் தைச்சாங்க. ஒவ்வொரு தடவையும் அளவு பிளவுஸ் வந்து நாங்கள் தைச்சு கொடுத்த பிளவுஸை தான் எங்களுக்கு அளவாக கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை தான் அவங்க வந்து பழைய அளவு பிளவுஸே கொடுத்துட்டாங்க. அதை சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க, அக்கா நான் இதை மறந்துட்டேன், இந்த பிளவுஸ் கொடுத்துட்டேன், அதனால நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு தைச்சிங்களா அந்த மாதிரி கம்மி பண்ணியே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே தான் போனாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நான் 20.5 இன்ச்சு தான் பாடி சுற்றளவு வைக்க போகிறேன். ஸோ 20.5 பாதி 10.5 இன்ச்சு. ஸோ 10.5 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இடுப்பு சுற்றளவுங்க. இடுப்பு சுற்றளவு 17.5 இன்ச்சு வருது. ஸோ நான் இங்கே வந்து 1.5 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா பாடியில் மட்டும்தான் ரொம்ப லூஸ் கொடுக்குது, இடுப்புக்கிட்ட வந்து அவ்வளோக்கா லூஸ் கொடுக்கல. ஸோ அதனால நான் 17 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 17 பாதி 8.5 இன்ச்சு. பின்னாடி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுரும். அடுத்தது இந்த ரெண்டு மார்க்கையும் வந்துட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது, எங்களுக்குமே உண்மையால முதல்லலாம் இது தெரியல. என்னடா அதே அளவு தானே தைச்சு கொடுக்குறோம், எப்படி இவ்வளோ லூஸ் வருது லூஸ் வருதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஏன்னா கலம்காரி பிளவுஸ் தைச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது, மற்ற பிளவுஸ் தைச்சா கரெக்டாக இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுக்க போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நான் அப்போ வந்து பர்சனலாக தைச்சு பார்க்குறப்ப எனக்கும் சேம் அதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் நாங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறோம், அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்து வந்து கழுத்தோட அகலம் பாருங்க. நான் கழுத்தோட அகலம் பிளவுஸ்லேருந்து எதுவுமே எடுக்கலைங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 2.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நம்மளே வச்சுக்கிறது தான். இது வந்து நீங்கள் அளவு பிளவுஸ்லாம் எடுக்க முடியாது, எடுத்தாலும் அது அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக வரவே வராது. ஏன்னா நம்ம பாடியில் போடுறப்ப துணி கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிரும், இழுத்துக்கும். அப்படிங்கிறப்ப அதை வந்து அவ்வளோ எக்ஸாக்டாலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஷோல்டர் வந்து உங்களுக்கு நான் 2.5 வைக்கிறேன். ஸோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்தி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட ஒயர் எடுக்கிறதுக்கு பாருங்க, கரெக்டாக இந்த ஷோல்டரோட அந்த தையல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மடங்கி இருந்துற போது. ஸோ இந்த இடத்துல டேப் வச்சுட்டு அவங்களோட கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு வருது கரெக்டாக. இப்படி இப்படி வந்து நீங்கள் வச்சுட்டு டேப் இப்படி திருப்பி பார்த்தீங்கனாவே கரெக்டாக வரணும். ரொம்ப இப்படி கீழே இறங்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸோ 8.5 இன்ச்சு அவங்களோட கழுத்து இறக்கம். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், கழுத்து இறக்கம் மார்க் பண்ணுறப்ப மட்டும் 4 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 8.5 இன்ச்சு அப்படின்னா நம்ம வந்து 8.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்பூல் சுற்றளவு செக் பண்ணிடலாம். ஆம்பூல் சுற்றளவு செக் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஒன்றும் மெனக்கெடுதலை சும்மா கை இப்படி நல்லா ஆம்பூல் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே அந்த தையலோட அந்த ஷோல்டரோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து டேப் லைட்டாக அந்த தையல் மேலேயே இப்படி திருப்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்பூல் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து பாடி வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு கம்மி பண்ணியிருக்கோம், அப்போ ஆம்பூலும் வந்துட்டு 1 இன்ச்சுக்கெல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. அது ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா ஆம்பூல் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கும். ஏன்னா பாடி மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகுதே தவிர ஆம்பூலெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது. அப்போ அதை வந்து நான் 1/4 இன்ச்சு மட்டும்தான் கம்மி பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து 7.75 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் மேலே பாடியோட உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இது ஒரு கோடு போட்டுட்டு அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 7.75 இருக்கணும். ஸோ அந்த அளவு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இப்படி எக்ஸாக்டாலாம் செக் பண்ண முடியாது, நமக்கு தெரியும் ஒரு 1 இன்ச்சுனா இவ்வளோ தூரம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணால் போதும். பாருங்கள் இப்போ 8 இன்ச்சு வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 7.75 அப்படின்னா ஒரு புள்ளியோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சு வரைக்குமோ சேர்த்தி இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நார்மலாக நமக்கு 8 இன்ச்சு வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 8 இன்ச்சு வச்சு 8.5 வந்ததுன்னா ரொம்ப லூஸாக போயிடும். அதுக்கு தான் நான் வந்துட்டு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணினதே. இப்போ வந்து ஆம்பூல் மார்க் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் இருந்துட்டு 1 இன்ச்சு ஒயரை வைக்கிறேன். சரி, 1 இன்ச்சு ஒயரை வச்சுட்டு அதை அப்படியே லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி விட்டுறலாம். ரொம்பலாம் வந்து பெண்ட் பண்ண தேவையில்லைங்க, லைட்டாக அந்த இடத்துல பெண்ட் பண்ணால் போதும். இப்போ வேணும்னா நம்மளோட டவுட்டுக்கு இன்னொருக்கா கூட செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போயும் அதே 8 இன்ச்சு தான் காட்டுது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கழுத்து வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இவங்க கொஞ்சம் நல்லா ப்ராடாக போடுவாங்க, அதனால நான் லைட்டாக மட்டும்தான் பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ எல்லாருமே மார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தடவை அந்த பிளவுஸில் செக் பண்ணுறப்பெல்லாம் நம்ம இப்போ இந்த இடத்துல தான் போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே போடுறப்ப என்னாகும், செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிளவுஸை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் மார்க் பண்ணணும், திரும்ப எடுத்து வச்சு செக் பண்ணணும்.
அதெல்லாம் ரொம்ப செல்ல பிடிச்ச வேலை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு பேப்பரில் டக்கு டக்குன்னு எடுத்து எழுதி வச்சிருவேன், அதை வச்சு தான் மார்க் பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்காக வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டினேன். ஓகே, அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம், கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், அடுத்தது நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மள ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் லைனிங் இல்லாமல் வெறும் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துணியை நாளாக தான் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டாலாம் மடிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி மடிச்சிங்கன்னா ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் அது ஜாயின் போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா ஒரு சைடு மட்டும் அதிக ஜாயிண்ட்டு தெரியும். ஸோ கை வந்து சைடில் நல்லாவே தெரியும் ஜாயிண்ட்டு, அதனால் இப்படி போடக்கூடாது. ஆனால் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துணி நல்லா அகலமாக இருக்குது. கலம்காரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க 80 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ துணி நிறைய வேஸ்ட் பண்ணால் பட்டிக்கெல்லாம் பத்தாது போயிடும். அதனால் நான் கரெக்டாக எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த துணி எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி, அதை வெட்டிடுவேன், எனக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கம்மியாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு துணி வந்து இந்த மாதிரி இப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நாளாவே சரியாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கணும் எம்மிங் பண்ணுறதுக்காக, அதனால் துணி அதிகமாக விடணும். நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் விடுறேங்க, அதனால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஒயரை எடுக்கணும். நம்ம ஸ்லீவோட ஒயர் எடுக்கிறப்ப நான் வந்து ப்ளவுஸ் பின்னாடி பக்கம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டே நம்ம வந்து ஸ்லீவோட ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஒயரும் இவங்களுக்கு 5.75 இன்ச் இருக்குது. பட் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்பவே 1.5 இன்ச் வந்து கை நீளம் கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து இவங்களுக்கு 5.25 இன்ச் தான் கை நீளம் வைக்க போகிறோம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நீளம் வச்சாலும் நல்லா இருக்காது, அதனால் அப்புறம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 5.25 இன்ச்லாம் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் சேர்த்து நான் 5.75 இன்ச் மார்க் பண்ணுறேன். தச்சை பகுதியில் கம்மி பண்ணுறது நான் 2.5 இன்ச் மட்டும் கம்மி பண்ணுறேன். ஏன்னா 5.25 இன்ச் தானே கை நீளம், அதனால 2.5 இன்ச் மட்டும் தான் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணால் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்குவேன், எனக்கு வந்து அது வரையிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா ஆம்கோல் அளவு வந்து இவ்வளோ தூரம் போக போகிறது இங்கேயே நின்றோம், அதனால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுனால இங்கே கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து நீங்கள் இப்படியே ப்ளவுஸ் துணியை இப்படியே வச்சு மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த எஜ்ஜில் இந்த துணி வச்சுட்டு இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எப்பயும் போல் அளவெடுத்து மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். அப்புறம் ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7.75 இன்ச் வச்சுருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல 7.75 இன்ச் வச்சுட்டு நம்ம இங்கே எங்கே அந்த கச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம். பாருங்கள் இதுக்காக தான் நான் கொஞ்சம் கோடு சேர்த்து போட்டேன். போட்டுட்டு இந்த கை சுற்றளவையும் ஆம்கோல் பகுதியும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது உள்ள துணி விடுறது, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். ஆனால் 1.5 இன்ச் போதுங்க, ரொம்ப விட்டிங்கனாலும் உள்ள ரொம்ப துணி அழுத்திட்டுருக்கு கச்சை பகுதியில். அடுத்தது கை வரைகிறதுக்கு 2 இன்ச் விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவு தாங்க, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த எட்ஜில் இருந்துட்டு 2 இன்ச் விட்டுருங்க. 2 இன்ச்சிலிருந்து நம்ம வளைச்சி கொண்டு போனால் போதும். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து டாட் டாட் மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா என்னதான் நம்ம வந்து வரைஞ்சாலும் சம்டைம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் மேலே கீழே கூட மாற்றி வரைஞ்சிடுவோம். அதனால் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சு வைக்கிறப்ப நமக்கு கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு கை சுற்றலும் சரியாக போச்சு. ஸோ இந்த துணி நமக்கு மீதியாகும் இல்லைங்களா, இதே நாளாக போட்டிருந்தா குட்டி குட்டியாக மீதியாக அது வேஸ்ட்டு தான். பட் இது வந்து இப்போ எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். வந்து ஸ்லீவ் வெட்டிடலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்குவோம். அப்புறமா ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம அந்த கை மடிச்சடிக்கிறதுக்கு வேணும்னு இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக கிராஸ் பண்ணி விடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல தான் அந்த கிராஸ் வரும், அதுக்கு மேபி தேவைப்படாது. அடுத்தது கை குடஞ்சி விட போகிறோம். கை குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள் இது எல்லாமே நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கிறதுனால துணியை வந்து இந்த மேல் பக்கமாக தான் குடைய போகிறோம். ஸோ அப்போ வந்து துணியை ரெண்டாக எடுத்துட்டு இப்படி குப்பரை போட்டுக்கிறோம். இப்படி போடுறப்ப மார்க் பண்ண பக்கம் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடஞ்சி விட்டுறலாம். இப்போ குடஞ்சி விடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்களோட சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அதில் பாதி மார்க் பண்ணிக்கணும். 7.75 இன்ச் அப்படின்னா 3.25 புள்ளி வரும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச் கம்மி பண்ணால் போதும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது எந்த இடத்துல 1.5 இன்ச் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நம்ம ரொம்ப முன்னாடி கம்மி பண்ணிட்டாலும் ஸ்லீவ் கரெக்டாக போகாது, இல்லை தள்ளியும் கம்மி பண்ணிடக்கூடாது.
சோ இந்த அளவு நம்ம கண்டிப்பா தெரியணும் அப்பதான் கை வந்து ஃபிட்டா இருக்கும் அதனால உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்றேன் சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 1/2 இன்ஜ்க்கு துணி வரணும் அதுக்கு அப்புறம் போக போக கம்மி பண்ணி கச்ச பகுதியில் கொண்டு போய் விட்டுறணும் இங்கேயும் ஸ்டார்ட் பண்றப்ப கம்மியா ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போற மாதிரி போகணும் இப்போ வந்து நான் இந்த 2 இன்ஜ்ல 2 இன்ஜ்ல இருந்து கட் பண்ணேன் பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து மார்க் பண்ண போறேன் நீங்க ரொம்பலாம் மேல இருந்து மார்க் பண்ண தேவையில்ல கட் பண்ண தேவையில்ல இதுல உங்களுக்கு தெரியதான்னு தெரியல ஏன்னா ரொம்ப அச்சு வெச்சா துணி நகந்துக்கிட்டே இருக்கு ஓரளவுக்கு வெச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்க லைட்டா நான் கரெக்ட்டா 1/2 இன்ச்க்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் இங்கேயும் கம்மியா ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் அங்க போக போக கச்ச பகுதி போறப்போ கொண்டு போய் விட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்போ வந்து வெட்டிரல அத அவ்வளவுதாங்க வெட்டியாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு அர்த்தத் பண்ணிக்கலாம் சோ தேக்கறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது எது கொடஞ்சு விட்ட பகுதி நல்லா தெரியும் அதுக்காக ஓகே அவ்ளோதான் ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிரலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம் பாருங்க ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றப்போ நான் ப்лауஸ்ல இருந்துட்டு எந்த அளவுமே எடுத்துக்கல பேக் போஷனை போட்டுட்டு அப்படியே தான் கட் பண்ண போறேன் சோ பேக் போஷன் போட்றப்ப நல்ல கிராஸா பார்த்து போட்டு போங்க இங்க வந்து இந்த துணி நல்ல கிராஸா இருந்துச்சுனாவே கரெக்ட்டா வந்துரும் இதோ வந்துட்டு ரொம்ப மேலே ஏறி இருக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 1/2 சேர்த்தி துணி விடுவோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க துணி போட்டுக்கணும் போட்டு ஃபர்ஸ்ட் எல்லா அளவுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்க வந்து ப்лауஸோட வயர் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு வந்து கண்டிப்பா நமக்கு தேவை அதே மாதிரி இந்த பக்க சைடு ஃப்ரண்ட் பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் फ्रंट கழுத்துக்கு மட்டும் நம்ம இங்க மேல கழுத்தோட வயர் இருக்குல்லங்களா அகலம் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கீழ ஒரு மார்க் பண்ணீங்கனா கூட போதும் ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு அங்க கோடு போட்டுக்க போறோம் அவ்ளோதான் இப்போ வந்து நான் எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேன் சோ வந்து பேக் போஷன் எடுத்துறேன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா பாடியோட வயரத்துக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தல்லங்களா அந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா சைடுல நான் அங்கங்க டாட் வெச்சிட்டேன் சோ எனக்கு இங்க வந்து தேவ இல்ல அப்புறமா ஃப்ரண்டோட அந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல கோடு போட்டுக்கறேன் இங்க ஃப்ரண்ட்க்கு கோடு போட்றப்ப மட்டும் கொஞ்சம் மேல வரைக்கும் போட்டுக்கோங்க ஏனா கழுத்து வந்துட்டு பேக் போஷனோட ஃப்ரண்ட்க்கு வந்து உயரமா தான் இருக்கும் அதனால நம்ம இதோட நிறுத்திட்டோம் அப்படினா இந்த இடத்துல பெண்ட் ஆயிருச்சுனா நமக்கு அந்த அகலம் தப்பா போயிடும் அதனால கொஞ்சம் மேல வரைக்குமே கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி கழுத்தோட அந்த அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேயும் கோடு போட்டுக்கறேன் அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் பாத்துறலாம் பாருங்க இது மட்டும் தான் நான் ஃப்ரண்ட் போஷனுக்கு எடுத்துக்க போறேன் வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஃப்ரண்ட்க்கு வந்து நீங்க கழுத்து பாக்குறப்ப பாருங்க இங்க இப்ப நார்மலா ப்лауஸ் இப்படி போடினா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இங்க பாருங்க இப்படி பாக்குறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு இங்க இவ்ளோ கேப் இருக்கு இந்த கழுத்து இந்த பக்கம் ரொம்ப அகலமா போயிடுச்சு இந்த பேக் போஷன் எவ்வளவு தெரியுது பாருங்க இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கு சோ இப்படி இருந்ததுனா நாம எந்த அளவு எடுத்து கட் பண்றதுனே தெரியாது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் சோ அதனால தான் நம்ம இந்த அகலத்தை எல்லாம் எதுமே வந்து நம்ம செக் பண்ண வேண்டாம் இந்த இறக்கம் மட்டும் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தா போதும் இத செக் பண்றப்பவும் நீங்க கரெக்ட்டா இந்த துணி வந்து நேரா இருக்கான்னு பாத்துக்கோங்க ரொம்ப இப்படி இழுத்துட்டு இருக்குதுன்னு இப்படி மேலையும் தூக்க கூடாது சில ப்лауஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் இந்த கீழ வந்து மேலவே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குறதும் இருக்கு நீங்க அதனால அதையெல்லாம் எதை இழுத்து சரி பண்ண கூடாது நார்மலா ப்лауஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி தான் இருக்கு நான் வந்து எப்பவுமே இந்த பக்கம் தான் அளவு எடுப்பேன் நீங்க உயரம் எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த அகலம் மட்டும் தான் சம் டைம் ப்лауஸ்ல வந்து அவங்க ப்лауஸ்ல ஒரு மாதிரி இருக்கலாம் சோ அதனால நம்ம வயர மட்டும் தான் எடுக்க போறோம் இப்போ வந்து இதே மாதிரி தான் சேம் மேல ஷோல்டரோட வயரத்துல வெச்சிட்டு இங்க வந்து எவ்வளவு லெந்த் இருக்குன்னு பாத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்படி பாக்குறப்ப கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும் 1/2 இன்ச் கரெக்ட்டா இருக்கு சோ இது ஒன்னு மட்டும் தாங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துக்கிறது வேற எந்த அளவுமே நம்ம எடுக்க மாட்டோம் அப்ப 1/4 லாம் தேக்கறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச் மார்க் பண்ணனும் 7 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டு இங்க கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சைடுல நம்ம 1/2 துணி சேர்த்து விடுவோம் இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஆம்கோல்ல இருந்துட்டு பட்டிக்கு ஒரு டாட் பிடிப்போம்ல அதாவது கப் ஷேப்புக்கு அதுக்காக நம்ம 1/2 விட்ட போது ரொம்ப ಜಾಸ್ತಿ தேவையில்ல நீங்க கொஞ்சம் சேர்த்து விட்டாலும் தப்பு இல்ல அது தேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும் கட் பண்ணி விட்டுறலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்க கொக்கி பார்ட் பக்கம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு 1/2 மட்டும் விடுங்க ரொம்ப அதிகமா நமக்கு அகல தேவைப்படாது சோ நான் எப்பவுமே கரெக்ட்டா 1/2 தான் விடுவேன் இது நீங்க அளவு எடுத்தோம் விடலாங்க இப்படியே விட்டாலும் ஓகே ஏன்னா நமக்கு தெரியும் கட் பண்ண இவ்வளவு அகலம் தான் 1/2 வரும்னு சொல்லிட்டு சோ அதனால நான் அப்படியே மார்க் பண்ணிக்குவேன் இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்ப அகலமா இருந்திருக்கும் ஒரு சைடு வந்து கம்மியா இருக்கும் சோ அப்ப வந்து அவங்களுக்கு பாடியில போடுறப்ப கொஞ்சம் அகலமா இருந்தாதான் கன்வீனியன்ட்டா இருக்கும் நம்ம கொஞ்சம் கிட்ட வரையிட்டோம் அப்படினா அவங்களுக்கு ரொம்ப கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால நான் உங்களுக்கு வந்து லைட்டா மட்டும் பென் பண்ணி விடுறேன்
இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமரோட रिक्वायरमेंट பொறுத்து தான் நம்ம ப்ளவுஸ்ல எப்படி இருக்குங்கறது பொறுத்து தான் நம்ம வரையிக்க முடியும் இதெல்லாம் கரெக்ட்டா சொல்ல முடியாது இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட வயர் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்குமே சொல்லிருக்கேன் நாங்களே வந்துட்டு அளவு வெச்சுக்குவோம் இதுக்கெல்லாம் அளவு எடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு சிலர் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடண்டா அதே மாதிரி தைக்கலாம் சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடண்ட் இல்லாம இருக்கலாம் ஐயோ இல்ல எனக்கு அப்படி வெச்சா வந்து தப்பா வந்துருமோனு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சோ அவங்களுக்கு நான் எப்படி ப்ளவுஸ்ல இருந்துட்டு அந்த ஃப்ரண்டோட வயரை எடுக்கணும் அப்படி சொல்றேன் நீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குதுனா நீங்க அப்படி கூட பண்ணலாம் பட் என்னன்னா இது அளவு ப்ளவுஸ் வெச்சு தைக்கறப்ப ஓகே ஆனா நம்ம அளவு எடுத்து தைக்கறோனு வரப்போ இது பண்ண முடியாது சோ அதுக்காக தான் நம்ம எல்லா விஷயமே கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் இது எல்லாமே நார்மலா நீங்க அளவு ப்ளவுஸ் வாங்கி தைக்கறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா அப்படியே அளவு வெச்சு வெச்சு தைச்சிட்டு போயிடுவீங்க பட் ஆனா அளவு எடுத்து தைக்கணும்னு வரப்ப உங்களுக்கு கண்டிப்பா முடியாது சோ நீங்க அளவு எடுத்து தைக்கணும் அப்படிங்கறதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் சோ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஃப்ரண்டோட உயரம் செக் பண்ணனும் அப்படினா இப்ப ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பக்கம் கை வசதியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம் ஒன்னு ப்ளவுஸே இப்படி கையில வெச்சும் செக் பண்ணலாம் இல்ல அளவு டேப் வெச்சும் நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணனும்னா ஷோல்டரோட இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஷோல்டரோட உயரம் இத வந்து கையில பிடிச்சுக்கோங்க கீழ வந்து இந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கறோம் பாத்தீங்களா இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க தள்ளி எல்லாம் பிடிக்க கூடாது நமக்கு சென்டர் டாட் தான் முக்கியம் சோ இங்க பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸோட உயர இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படி வெச்சுக்கோங்க ப்ளவுஸோட உயரத்துல வெச்சிட்டு இப்படி இழுக்கணும் நல்லா ஏனா இது கிராஸ் கட்டிங்கறதால துணி நார்மலாவே இழுத்து குடுக்கும் இழுத்து பிடிச்சீங்கனா பாருங்க இந்த இடத்துல நமக்கு அளவு வருது நான் உங்களுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணியே காட்றேன் சோ இந்த இடத்துல இதோட அளவு வருது நீங்க இப்படி புடிச்சு வெச்சும் அளவு மார்க் பண்ணிக்கலாம் இல்ல எப்பவும் போல நம்ம டேப் வெச்சு அளக்குறோம் அப்படினாலும் இந்த மாதிரி கரெக்ட்டா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நல்லா போட்டுக்கோங்க சேம் அதேதான் பட் ஆனா இப்படி எடுக்கறப்ப சிலருக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும் ஏனா விட்டுருவோம் சம்டைம் நானே அந்த மாதிரி எல்லாம் விட்டுர்க்கேன் இப்படி வந்து நீங்க ஷோல்டரோட உயரத்துல டேப் வெச்சிட்டு இந்த டேப்போட எண்ட் பாத்தீங்கன்னா இந்த டாட் சென்டர் டாட் புடிக்கறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல வரணும் தள்ளி போயிர கூடாது இந்த இடத்துல வெச்சிட்டு இந்த துணியோட எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா இடுப்பு பகுதியே நீங்க இப்படி இழுத்து பிடிக்கணும் டேப்பே ஒரு கையில பிடிச்சிருக்கணும் துணியும் ஒரு கையில நீங்க இழுத்து பிடிக்கணும் சோ அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி சிலருக்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க இதே மாதிரி இழுத்து பிடிச்சு வெச்சீங்க அப்படினா அளவு வந்துட்டு கரெக்ட்டா வரும் சரி ஓகே மார்க் இப்போ வந்து இழுத்து பிடிச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம் இதே அளவு கட் பண்ணிரலாமா அப்படினா இதே அளவு கண்டிப்பா கட் பண்ண கூடாதுங்க இதோட மினிமம் நீங்க 1 இன்ச் சேர்த்து இருக்கணும் 1/2 இன்ச்ல இருந்துட்டு 1 இன்ச் வரைக்கும் சேர்த்து இருக்கணும் ஏன் அப்படினா இப்போ இழுத்து பிடிச்சீங்க ஓகே இப்போ நீங்க தைக்கறப்ப என்ன ஆகும் ஷோல்டர் கிட்ட அரஞ்சு போயிடும் பட்டி ஜாயின் பண்றப்ப அரஞ்சு போயிடும் சோ 1 இன்ச் போயிடும் அப்ப என்ன ஆகும் நீங்க துணி தைக்கறப்ப அந்த 1 இன்ச் கம்மியாகும் இல்லீங்களா அப்ப வந்து கொஞ்சம் கப் ஷேப்புக்கு வந்து அந்த ஃப்ரண்டோட உயரம் கம்மியா போயிடும் இதுவே நீங்க இந்த மாதிரி ফুল வாயில் ப்ளவுஸோ இல்ல கலம்கரி ப்ளவுஸோ தைக்கறப்ப கூட அத லூஸ் குடுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட் ஆன மாதிரி இருக்கும் பட் லைனிங் ப்ளவுஸ் தைக்கறப்ப கண்டிப்பா அந்த இறக்கம் வந்து பத்தாது ஏனா அது எப்படி தைக்கறமோ அப்படியே தான் இருக்கும் அது வந்து லூஸ் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது சோ அதனால நீங்க எப்போ என்ன பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி ப்ளவுஸ்லயே நீங்க வந்துட்டு இழுத்து வெச்சு இப்படி செக் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்துட்டு 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நீங்க மேக்ஸிமம் 1 இன்ச் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சோ அதனால நீங்க 1 இன்ச் சேர்த்துக்கலாம் அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா பேக்கோட உயரத்தை நான் அப்படியே வைக்க போறேன் வேற ஒண்ணுமே இல்ல இதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லிருந்தேன் நினைக்கிறேன் சொன்னனா இல்லேன்னு ஞாபகம் இல்ல மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட வயர வைக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சு எனக்கு வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியலங்க அப்படிங்கற டவுட் இருந்துச்சுனா அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி ஃப்ரண்டோட அளவு ஆனா நல்லா நீங்க வந்து இழுத்து பிடிக்கணும் லூஸா பிடிச்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பா இந்த அளவு மேலே போயிடும் அப்புறம் இதுல இருந்து நீங்க 1 இன்ச் வச்சீங்கனா கம்மியா தான் வரும் அதனால துணி நல்லா இழுத்து பிடிச்சி இப்படி செக் பண்ணிட்டு அதுல இருந்துட்டு 1 இன்ச் நீங்க விட்டுருங்க அப்படி 1 இன்ச் வரப்பவே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பேக்கோட வயர் டோட்டல் வயரமே வந்துரும் அப்ப கரெக்ட்டா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி வெச்சிட்டீனா எல்லா ப்ளவுஸ்க்குமே மேக்ஸिमम கரெக்ட்டா வந்துருங்க ரொம்ப ரேரா ஒரு சிலர் ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் இத விட நீங்க இன்னும் எட்ஜ் வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நான் அந்த ப்ளவுஸ்ல சொல்றேன் ஓகேவா சோ இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்றேன் அப்படினா பேக் போஷனோட உயரத்தை நீங்க அப்படியே ஃப்ரண்ட்க்கு வெச்சீங்க அப்படினாலோ
உங்களுக்கு கரெக்டா தான் இருக்குங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வரதே வேற ஒண்ணுமே கிடையாது சோ இவங்களுக்கு வந்துட்டு நான் அப்படியே தான் வயரை எடுத்துக்க போறேன் கம்மி பண்ண போறது இல்ல ஓகேங்க இப்போ வந்துட்டு நான் எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேன் சோ அவ்வளவுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்துக்கறேன் எடுத்துட்டு அப்புறமா நம்ம கிராஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன் நான் கீழ கோந்திருக்கிறதுனால ரொம்ப அங்கங்க ஆடிட்டே தான் இருப்பேன் எனக்கு வெட்றதுக்குள்ள கை வச வேணும் இல்லீங்களா அதனால ஓகேங்க அவ்வளவுதான் வெட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம கிராஸ்க்கு மார்க் பண்ணிரலாம் கிராஸ்க்கு மார்க் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும் ரொம்ப ஏத்தி தாத்தியமா இருக்க கூடாது இப்படி மடிச்சிட்டு இந்த கீல் பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த கீல் பகுதியும் நீங்க வந்துட்டு கரெக்ட்டா சென்டரா வெச்சுக்கணும் இந்த துணி ரொம்ப இப்படி கீழ தள்ளி வந்திர கூடாது மேலயும் ஏறி இருக்க கூடாது சோ அந்த மாதிரி நீங்க வந்து கரெக்ட்டா வெச்சுக்கணும் இந்த மாதிரி வெச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா கீறி விட்டீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் விழுந்துரும் சோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இது கரெக்ட்டா இருந்தாதான் நமக்கு வந்து கப் கரெக்ட்டா உட்காரும் அடுத்து ஃப்ரண்ட் பக்கம் 2 இன்ச் உயரத்தை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி சைடு பக்கமும் 2 இன்ச் உயரத்தை கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிட்டு இந்த ரெண்டு கோட்டையும் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது மூணு கோட்டையுமே ஓகே இப்போ வந்து இது நம்ம வெட்டி எடுத்துறலாம் இதுக்கு முன்னாடி ஒரு 41 இன்ச் ப்ளவுஸ் போட்டப்ப பாத்தீங்கன்னா பேக் உயரத்தோட நான் ஃப்ரண்ட் இன்னும் ஒரு 1/2 இன்ச் என்னமோ எச்சு வச்சிருந்திருப்பேன் ஏன்னா அது அவங்களோட பாடிக்கு அது எச்சு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க ப்ளவுஸ் வெட்டுறப்ப மட்டும்தான் இது சொல்ல முடியுமா தவிர எல்லா ப்ளவுஸ்லையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இதை பர்டிகுலராக சொல்லணும் அப்படிங்கிறதுனாலயே நான் இதை வீடியோ எடுத்தேன் ஓகே அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு ஓகேங்க இன்னைக்கு வந்துட்டு நான் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி பர்டிகுலராக இந்த கலம்காரி ப்ளவுஸ் தைக்கிறப்போ நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட உயரத்தை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உண்மையாலுமே எனக்கு தெரிகிற எல்லா விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க இதை தான் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது ஸோ அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதுதான் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை யோசிக்கலை இது இவ்வளோ இதாக சொல்லணும்னு எனக்கு யோசனை வரல அது பர்டிகுலராக இன்னைக்கு கலம்கறி வேறு கட் பண்ணணுமா உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல இதை நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருந்துட்டு அப்பப்போ அளவு எடுத்து எப்படி வெட்டிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதுலேயே ஆன் ஒரு பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் இன்னொருக்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ரொம்ப நாள் வீடியோ போடாததுனால நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் தவறாமல் வருதான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சொல்கிறேன் ஒன்ஸ் வந்து எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பெல் பட்டன் அதுவும் ஆள் இருக்கிற அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனி வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அட்லீஸ்ட் ரெகுலராக இல்லைனா கூட 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்க இன்னைக்கு வீடியோ கவலை தான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ